வெல்கம் டு எல்என் சொல்யூஷன்ஸ். இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ சம் நம்பர் 23. தி சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 285, வைல் த சம் ஆஃப் தர் க்யூப்ஸ் இஸ் 2025. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என். ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் தர் க்யூப்ஸ் அதை கண்டுபிடிச்சிக்கணும். அது கண்டுபிடிக்கும் போது தான் என்ன என்னன்னு என்னோட வேல்யூ கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 285. 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் ப்ளஸ் அப் டு என் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 2025. ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்னா, சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா, என் இன்டூ என் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போது என் இன்டூ என் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ கிவன் 2025. ஓகே, அப்போது இது ஸ்கொயர்னால் இந்த 2025 ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயராக தான் இருக்கும். அது என்ன நம்பர்னு நம்ம பார்த்தோம்னா 45 ஸ்கொயர் தான் 2025. ஓகேவா? அப்போது இந்த ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 45. ஓகேவா? இப்போது இது கீழே 1 இருக்கிறத அர்த்தம் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 2 90. ஏன்னா நம்ம என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதனால தான். ஓகேவா? இப்போது என் இன்ட்டு என் என் ஸ்கொயர் என் இன்ட்டு 1 என் இஸ் ஈக்குவல் டு 90. என் ஸ்கொயர் ப்ளஸ் என், இந்த ப்ளஸ் 90 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா. மைனஸ் 90 ப்ளஸ் என்ன்றதுனால ப்ளஸ் 1 அர்த்தம். இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மேலே இருக்கிற நம்பரோட சைனும் கீழே இருக்கிற நம்பரோட சைனும் டிஃபர் ஆகும். அது இந்த சைன் வந்து மேலே வரும், இங்கே மைனஸ் வரும். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண, எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 90 வரும், ஆட் பண்ணால் ஆர் சப் பண்ணால் ப்ளஸ் 1 வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 10 9 ஆர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 9 ஆர் 90. ப்ளஸ் 10லேருந்து மைனஸ் 9 சப் பண்ணால் ப்ளஸ் 1 வரும். இப்போது இந்த எண்ணை வந்து இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஃபேக்டரைசேஷன் பார்க்க போகிறோம். என் ஸ்கொயர் ப்ளஸ் 10N மைனஸ் 9N மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் பார்க்க போகிறோம். என் மட்டும்தான் காமனாக இருக்குது, அதனால என்னை வெளியே எடுக்கிறோம். அப்போது என்னோட எதை மல்டிப்ளை பண்ணால் என் ஸ்கொயர் வரும்னா என்ன. ஓகே, என் இன்ட்டு என் என் ஸ்கொயர். என்னோட எதை மல்டிப்ளை பண்ணால் 10N வரும்னா ப்ளஸ் 10. ஓகே, என் இன்ட்டு என் என் ஸ்கொயர் என் இன்ட்டு 10 10N. அதே கொஞ்சம் தள்ளி என் ப்ளஸ் 10 போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த எண்ணோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9N வரும்னா மைனஸ் 9. ஓகே, மைனஸ் 9 இன்ட்டு என் மைனஸ் 9N மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 10 90 வந்துருச்சு இல்லையா. என் இங்கே மைனஸ் 9, அப்போ என் மைனஸ் 9. அப்புறம் என் ப்ளஸ் 10 இங்கேயும் என் ப்ளஸ் 10 சேமாக இருக்கனால ஒரு என் ப்ளஸ் 10 தான் போட போகிறோம் காமன். ஸோ என் மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0, என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 9. அப்புறம் என் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0, என் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 10 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 10 ஆக போகுது. இப்போது நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கப்படாது, ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போது என் இஸ் ஈக்குவல் டு 9. என் இஸ் ஈக்குவல் டு 9 நம்ம பார்த்தோம்னா இப்போது இதை தான் நம்ம த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னோட வேல்யூவை என் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 285. என்னோட வேல்யூ 9 இருந்துச்சுன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 இன்ட்டு 2N+1/6 இஸ் ஈக்குவல் டு 285. என்னோட வேல்யூ நம்ம 9 பண்ண போகிறோம். தட் இம்ப்ளைஸ் 9 இன்ட்டு என் ப்ளஸ் 1னா 9+1 இன்ட்டு 2N 2 9+1/6 இஸ் ஈக்குவல் டு 285. 9 9+1 10, 2 9s are 18 18+1 19/6. 6 வந்து 2 டேபிளில் 3 டைமு, 10 வந்து 5 டைம், அகெயின் 3 in 3 table 1 time, 9 in 3 table 3 time, 3 5s are 15 15 into 19, 285. அப்போது 285 இஸ் ஈக்குவல் டு 285. ஹென்ஸ் வெரிஃபைடு.
Sum number 24. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. Let the integer be x. Integer வந்து நம்ம x ன் வச்சுக்கிறோம். The square of its integer is x square. Okay. If x is even, even number இருந்தா, இது divisible by 4. Okay, வா. அப்போ, x is equal to 2m. 2m ன் வச்சா, x square is equal to 4m square. 2 square 4, m square பண்ணா, m square, 4m square. அப்போ, 4m square is divisible by 4. Hence, x is divisible by 4 and leaves the remainder 0. If x is odd, x is equal to 2m plus 1. Therefore, x squared is equal to 2m plus 1 the whole squared. இது a plus b the whole squared formulaல இருக்கு. அப்பு a squared plus 2ab plus b squared. அப்பு a ஓட வால்யு வந்து 2m, b ஓட வால்யு 1. அப்பு 2m the whole squared plus 2m 2 into 2m into 1 plus 1 square. அப்பு 2 square பண்ணா 4, m square பண்ணா m square. 2 into 2m into 1, 4m plus 1 square பண்ணா 1. Therefore, 4m square plus 4m plus 1. இப்போ, common வந்து 4m வெளியெடுத்துக்குறோம். ஏனா, 4 is common, m is also common. 4m வெளியெடுத்துட்டும்ன, 4m into m plus 1 plus 1. அப்போ, 4m m plus 1 plus 1 is divisible by 4, 4 and 4 cancel, okay, hence x is divisible by 4 and leaves the remainder is 1, hence it is proved.